ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் நான் பப்ஜி லைவ் போடுறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே ரூம் மேட்ச் தான் போடுறோம். வாங்க பார்ப்போம் எப்படியும் இன்றைக்கி ஆடும் சுடு பிடிக்குன்னு தான் நினைக்கிறேன். எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஓகே, அது வரைக்கும் நம்ம பப்ஜியை பற்றியும் சேனலை பற்றியும் பேசுவோம். இதுக்கப்புறம் பப்ஜி நிறையா இதில் வீடியோஸ் போடுவோம், எப்படி எப்படி விளாட்றது. சப்ஸ்கிரைபர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பப்ஜி ஏன் எதுக்கு விளாட்றாங்க அப்படின்னு நிறைய பேர் கலாய்ப்பாங்க. ஆனால் அதுக்கு பப்ஜி விளாட்றவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்க மேலே இருக்க வெறியை தீக்கத்துக்குன்னு. நான் ஏன் விளாட்றேன்னு என் ஃப்ரெண்டுக்கும் அக்காவுக்கும் மட்டும்தான் தெரியும். இதில் மெயின் விஷயம் என்னென்னா, அந்த எனிமியை பார்த்து சுடும்போது ஒரு வெறி வரும் பாருங்கள், அதுதான் நமக்கு பிடிச்ச விஷயமே. சரி வராங்க, யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க, நாங்கள்லாம் பாண்டிச்சேரி பசங்க. சொல்ல போனோம்னா இதில் ஒருத்தர் இருக்கார், அவரை காணும். விவோவில் விவோ நடத்தின ஐபிஎல் விவோ நடத்தின பப்ஜியில் டாப் 10 வந்திருக்காரு. இளம்பருதி பரவாயில்ல, என் கூட மேட்ச் போடுறவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இவர் ஏறப்போது ஃபஸ்ட் டைம், வாய்ஸ் கேவலமாக தான் இருக்கும், மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ பேர் தான் வந்திருக்காங்களே. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாகுது, பார்ப்போம். ஓகே, இந்த மேட்ச் பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 200 இருக்கும், நோ என்ட்ரி எதுவும் இல்லை, ஃபஸ்ட் டைம் இருந்தனால எல்லாமே ஃப்ரீ. ஆனால் நெக்ஸ்ட் சண்டே நடக்கும். அப்போ வந்து என்ட்ரி வந்து 20 இருக்கும், ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்போ சொல்லுவோம். ரூம் ஐடி பாஸ்வேர்டும் அதேமாதிரி டைமிங் சொல்லிவிடுவோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா அது வழியாக பார்த்துப்பேன். யார் யாரெல்லாம் நம்பர் அனுப்புறீங்களோ அவங்களெல்லாம் மெசேஜ் பண்ணி ரூம் மேட்ச் ஐடி கொடுப்பேன். கமான் கமான், இந்த ஐடியா போட்டதே ஒரு காமெடியான விஷயங்க. நசீம்ன்ற என் ஃப்ரெண்டு தான் ஐடியாவே கொடுத்தான். நாங்கள் சும்மா காலேஜில் எங்களுக்கு செம்மு வேறு வருது, இந்த கேப்பில் தான் இதை சும்மா சரி பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பண்ணும்போது தான் சரி நம்ம ரூம் மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போட்டால் பார்த்தா அது நிறைய பேர் சேர்ந்து போட்டு அதை லைவில் போட்டு சேனல் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்தோம். சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு வாரத்தில் கஷ்டப்பட்டு யூடியூப்பில் மெசேஜ் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்து அவங்க லைவுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்குள்ள அப்பா போதும் போதும் ஆயிடுச்சு. ஸ்லாட் ஒழுங்காக நான் கொடுத்தேன், என்னடா மாறி மாறி வந்துட்டுருக்கீங்க. சில பேருக்கு டவுட் இருக்கும் ரூம் கார்டு, ரூம் மேட்ச்க்கு ரூம் கார்டு எப்படி வாங்குறது, எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு. அது ஒன்றும் இல்லை, கிளான்லேயே உங்களுக்கு ஃப்ரீயாக ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து ஃப்ரீயாக ஒன்று கிளான்லேயே ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து நீங்கள் ஒரு வீக் ஒன்ஸ் தான் வாங்க முடியும். அது இல்லாமல் ராயல் ப்ரஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா அதில் 3 ராயல் ரூம் கார்டு கொண்டுப்பாங்க. அது வந்து கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதை வச்சு நீங்கள் உள்ளே போய்ட்டு யூஸ் கொடுத்தீங்கன்னா 1 யூஸ்ன்னு கேட்கும். அதில் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அதோடைய வீடியோ நெக்ஸ்ட்டில் நான் போடுறேன். 50 51, இப்போ நான் பேசுகிறத பார்த்து எத்தனை பேர் சிரிச்சிருக்காங்கன்னு தெரில. கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸு கலாய்ச்சிட்டு தான் இருப்பானுங்க, கமாண்ட் ஆஃப் வேறு பண்ணி வச்சுருக்கேன்.
ஸ்குவாட்லாம் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. ராயல் பாஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இதோ இருக்கான் பாருங்கள், இந்த டீம் 15 இல்லை தேர்ட் பர்சனா, அவன் தான் காட்டு காட்டுன்னு காட்டுவான். வாங்க. யோ என்னையா பாதி ஃபுல்லாகவே இல்லை. அவங்கவுங்க கரெக்டான ஸ்லாட்டுக்கு கொடுத்ததில் போயிருங்க, அப்போ தான் அவங்க கன்ஃபியூஸ் ஆகாமல் அடுத்தவங்க வரும்போது விளாட முடியும். இதுலேயே பல கன்ஃபியூஷன் இருக்கும் பண்ணுறக்கே. ஆ டீம் 21 இருக்காங்க பாருங்கள், ஸ்டீல் சம பிளேயர். வாங்க ராயல் பர்சன் அவங்க கூட இப்போ மேட்ச் போட்டால் எப்படியும் நான் ஒரு 10-15 ரிவ்யூ தான். அவங்க செமையாக விளாடுவாங்க. வாங்க மேட்ச்சில் பார்ப்போம். 56. ஏய் மேட்ச் 8:30 சொன்ன, இன்னும் யாரையும் காணும்? 8:36 ஆயிடுச்சா? சுனித் ப்ரோ வாங்க. எல்லாம் கரெக்டான ஸ்லாட்டில் தான் இருக்கீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, அப்புறம் அடுத்தவங்க வந்து ஸ்லாட் உள்ள வரும்போது அவங்களால என்டர் ஆக முடியாது ஈஸியாக மேட்ச்க்குள்ளே. இதில் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் பப்ஜி இன்னும் 4-5 பேர் விளாடுவாங்கன்னு பார்த்தா 4-5 வயசு குழந்த கூட எடுத்து பப்ஜின்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. டிக்டாக் தான். எங்கள் வீட்டிலாம் பப்ஜின்னு சொன்னாலே ஏதோ விசித்திரமாக பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அதெல்லாம் கேட்டு அம்மா அப்பா ஃபஸ்ட் டைமாக பப்ஜி அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ மழைப்பீட்டு மேலே வந்து நான் அப்படியே தனியாக உட்காந்துருக்கேன். இதில் என்ன ஒரு நல்லது, நான் நாடகத்தில் தாங்க, நாடகத்தில் அவங்க தள்ளி விட்டதுனால நான் ஈஸியாக மேலே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரலாம், வர சொல்லுங்கள். டைம் ஆகுது, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணணும். 8:45 ஸ்டார்ட் பண்ணிடணும். ஆக்சுவலி சண்டே போடலாம் தான் இருந்தது, பட் சில பேருக்கு சண்டே வேலை இருக்கிறதும் அதுவும் இல்லாமல் சண்டேலாம் ஜாலியாக இருப்பாங்க. சரி ஓகே, எதுக்கு பிளேயர்ஸ் மட்டும்தான் சண்டேனா ஓகேன்றவாங்க டக்குன்னு. இதில் காலேஜ் பசங்களும் இருக்காங்கல்ல, செமஸ்டர் வேறு இருக்குது அவங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில். ஸோ அவங்களாம் விளையாட்டும். சீனு விக்கே உங்கள் ஸ்லாட் 2 நல்லா யோசிச்சு பாருங்கள். என்னால் இப்போ வாட்ஸ்அப் மெசேஜ் கூட பார்க்க முடியாது, லைவில் வேறு போயிட்டுருக்கு. எத்தனை பேர் மெசேஜ் பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு தெரில. ரூம் ஐடி பாஸ்வேர்டு எல்லோரும் கரெக்டாக தானடா சென்ட் பண்ணேன் குரூப்பில். கமான் கமான் பார்ப்போம் யாராச்சும் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு. லோகேஷ், வசந்த், பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்களும் விளையாடுது. 71. சீக்கிரம் சீக்கிரம், டீம் 5 வரவே இல்லை. டீம் 5 யாரு?
இந்த நாலு நாலு டீம் கரெக்டாக, நாலு பேர் ஒரு டீமில் கரெக்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் சரியான பிளேயர்ஸ் டஃப் கொடுப்பாங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இதில் நாலஞ்சு டீம் செம டஃப்பான டீம் இருக்குது, அதனால் இந்த மேட்ச் கொஞ்சம் இழுக்கும். டேட்டா பேக் வேறு என்ன ஆக போகுதுன்னு தெரில, இப்போ தான் ரீசார்ஜ் பண்ணேன், பார்ப்போம். அதேமாரி இதில் லைவ் போடணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 1 GB 2 GBலாம் சான்ஸே இல்லை, எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. சூர்யா ஹாஸ்டல்மேட் இப்போ தான் பார்க்குறேன், அதுக்கப்புறம் ஒன் 71 இருக்குது. இன்னும் 5 மினிட்ஸில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும், இன்னும் யாரும் வரல. 30 பேர் டீம், 22 ஃப்ரீயாக இருக்குது, 19 இன்னும் வரல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரலாம், மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு அந்தந்த டீம்லேயே அவங்கவுங்க பர்சன்ஸ் வரல போல் இருக்கு, மெசேஜ் பண்ணுங்கடா டேய். என்னடா 71 ஆகும் பார்த்தா, 69 ஆகுது. 72 நல்ல பசங்க, வாங்க வாங்க. உங்களை அசம்பிள் பண்ணுறதுக்குள்ளே என் டேட்டா காலிடா. ஐயா இப்போ தான் ஒருத்தன் கால் பண்ணுவான், லைவ் போய்ட்டுருக்கும்போது கால் பண்ணாதீங்க, எத்தனைடா சொல்கிறது. ஓகே கமான், ஒழுங்காக பேசிட்டில்ல, அவங்க மாறி மாதிரி செட்டானிங்கன்னா டக்குன்னு ஸ்டார்ட் கொடுக்குறப்போ உங்களுக்கு தான் கன்ஃபியூஸ் ஆகிடும், அப்புறம் நீங்கள் தனி டீமாக போயிடுவீங்க. பேசுறதுக்கு வேறு எனக்கு கம்பெனி இல்லை, என் கூட ஒருத்தன் சுத்தம் ஒரு ஜீவன், அவன் இப்போ இல்லை, அவன் ஊருக்கு வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் அவன் கூட பண்ணும்போது கொஞ்சம் ஃபன்னாக பண்ணுறேன், அப்போ ரெண்டு பேர் பேசும்போது எனக்கும் கொஞ்சம் துணைக்கு இருக்கும். 73 வாங்க வாங்க கமான். ஒரே வீடியோவில் முடிச்சிடலாம் பார்த்தா முடியாது போல் இருக்கே, கால் பண்ணி வர சொல்ல சொல்லணும் போல் இருக்கே, கரெக்டாக போய் செட்டில் ஆகுங்களா. சாரி இதில் என்னோட கொஞ்சம் பெரிய பசங்களாக இருப்பாங்க. இதில் இன்னும் ஒரு நல்ல விஷயம்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா எனக்கு தெரியும், எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கனெக்ட் ஆகுறாங்க, பரவாயில்ல. 75 844 டைம் ஆயிடுச்சு, மேக்ஸிமம் 9 சொல்லியிருந்தேன், கால் பண்ணாதீங்க. ஃபுல் மெடி பாஸ் எல்லாம் கரெக்டான கொடுத்துருந்தேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க, கொடுக்கலாமா டேஷ் ஷாட் பார்ப்போம். மோயின் பாக்ஸ் 75
எப்படியும் பசங்க பார்த்துட்டு இருப்பீங்க. யார் யாரெல்லாம் இல்லையோ அவங்ககிட்ட மெசேஜ் பண்ணி வர சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செவன்ட்டி ஃபைவ் தான் இருக்குது இன்னும் 25. அவங்க வந்துட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். யாரையும் ரிமூவ் பண்ண மாட்டேன், சீக்கிரமாக வாங்க. பப்ஜின்னு என்னவனு கேட்டவெல்லாம் பப்ஜி விளாட்றான், அதான் ஆச்சரியமாக இருக்குது. நானே பப்ஜியாக விளையாடவே கூடாது அப்படி இப்படின்னு தான் இருந்தேன். அப்புறம் என்ன, நம்ம கூடவே இருக்கானுங்களே ஃப்ரெண்ட்ஸு, அவங்க தான் விளாண்டு படுறா ட்ரை பண்ணி படுறா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியாக்கி ஏதோ வந்துட்டேன். பார்ப்போம், கால் பண்ணி வர சொல்லி அவங்க சொல்கிறது. பா வர சொல்லுங்கப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி. எனக்கு வேறு நிறையா மிஸ் கால் வந்துருக்கு பார்க்கணும். 74 ஓகே, இந்த வீடியோ கட் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் போட்டால் முடியும் சொல்கிறேன். ப்ளீஸ் ராடே, ஒரே வீடியோவில் நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்துடுங்க மெசேஜ் பண்ணி. 73 74 எல்லாம் ரீச் ஆகலையா? எல்லாம் கரெக்டாக தானே போயிட்டுருக்கு. டீம் மெம்பர்ஸ் கால் பண்ணாதீங்க, லைவில் போய் உட்காந்துரும். 77 ஓகே, அவங்கவுங்க டீமில் வந்திருந்தால் கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் சில பேர் 22 19 யாருக்குப்பா கொடுத்தேன்? ஓகே, ஃபுல்லான டீம்லாம் வெயிட் பண்ணுறீங்க, கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, சில பேர் வரமாட்டேங்கிறாங்களே. 80 என்னப்பா டெக்னாலஜி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் என்னென்னா இப்படி ஸ்லோவாக இருக்கீங்க. ரூம் மாறாது, ஸ்லாட் மாறாதீங்க, மற்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ரூம் தானான்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு அப்புறம் வெளில போயிடுவாங்க. ஸ்பெக்டேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தா நான் மட்டும்தான் ஸ்பெக்டேட் பண்ணுவேன், இது எல்லாத்தையும் லாக் பண்ணிவிடுவேன். அப்புறம் கம்ப்ளைண்ட் வரும்ல, ஸ்பெக்டேட் பண்ணி தான் இவங்க என்னை கில் பண்ணாங்க அப்படி இப்படின்ட்டு. கமான்ரா வாங்க, எல்லாம் கால் பண்ணாதீங்க. சரி ஓகே, ஒரு 2 மினிட்ஸுங்க, வேறு வழி இல்லை, பசங்களை போய் கால் பண்ணி தான் கூப்பிட்டு வரணும். இதோ வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன் எல்லாரையும். சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் வீடியோவில் போட வேண்டியதாக ஆகிடுச்சு. பாதி பேர் வரல, எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுன்றாங்க. ஸ்டார்ட் பண்ணிடலான்னு பார்த்தா டீம் ஃபுல்லாகாமல் இருக்குது. ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா பரவாயில்லன்னு பார்க்குறேன். ஸ்லாட் 10 அனுஷன் ஒருத்தர் கொடுத்துருந்தேன், அவர் தான் பிளேயர் பட் வரலை. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம்.
வராத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டீங்கல்ல? ஓகே, ஸ்லாட் ஸ்லாட் ஃபுல்லாக ஆகிடுச்சு. சிங்கிளாக ஒருத்தர் இருக்கார் ஸ்லாட் 10ல, அவர் யாருன்னு தெரில, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாக இருக்கான். ஸோ ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சாரி வராதவங்களுக்கும், நெக்ஸ்ட் ரூம் நெக்ஸ்ட்டில் பார்த்துக்கலாம். டைம் போயிட்டுருக்கு. ஓகே, நிறைய பேர் இருக்காங்க, பார்ப்போம். மோசமாக நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, 17 தான் இருக்குது மேட்ச், ஓகேயாக போகணும். இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருப்பாங்க. இதோ எக்ஸாம்பிளுக்கு இவர் இருக்கார், ஸ்லாட் 2 அவர் மட்டும்தான் இருக்கார். இப்படி தெரியல, பார்ப்போம். நான் பிளேயர் பிளேயர்னு அடிக்கடி சொல்லுவேன்ல, வாங்க பார்க்கலாம். நசீம் நீச்சல் அடிச்சிட்ருக்காரு எடுத்தோடனே. பாப்போ, 6 seconds மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். மேட்ச் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு எடுத்தனே விறுவிறுப்பாக, யாரை பார்க்கலாம். திஸ் 31 ஃப்ளைட் ஆகுறது. ஓகே, ராயல் பாஸ் 31 நல்லா விளாட ஒரு பல் இருக்கு. நேற்று தான் அப்டேட் விட்டாங்க, அதுக்கு 31 எடுத்துகிட்டு அட்மிஷன் முடிச்சு. ராயல் பாஸ் இதில் பிளேயர் ஒருத்தர் இருப்பார், கண்டுபிடிச்சிட்டேன். இதோ வந்தாச்சு, இருக்காங்களா? வெயிட்டான பிளேயர் தான், வாங்க பார்ப்போம். இன்னும் யாருமே இறங்கலையா? ரேண்டமாக ஒருத்தவங்களுக்கு கொடுப்போம், யார் இறங்கலான்னு பார்த்து. அதே டீமில் வருது, அவரும் இறங்கலை. இறங்கிட்டார், பரவாயில்ல. பிரசாத் 25 இன்ட்ரெஸ்டாக இறங்கியிருக்காரு, பார்ப்போம். ஓவரால் பார்ப்போமா? ஒருத்தர் இறங்கிட்டார். இந்த லைவ் வர அடிக்கடி நடுவது, எனக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்கா, அவருக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்கானே தெரில, பார்ப்போம். கன்லாம் எடுத்துட்டாரு, பட்ட விட்டானே, பரவாயில்ல. DP 28 கிடச்சிருக்கு, நல்ல சான்ஸும் இருக்கு. மேப்பில் பார்த்தா போர்ச்சுகீல தான் நிறைய பேர் இறங்கியிருக்காங்க போட்டிருக்கே. 3 ஸ்குவாட் இறங்கியிருக்கு போர்ச்சுகீல. இப்போ ஆச்சரியமாக இருக்குது, ஸ்கூலில் எல்லா மேட்ச்லேயும் எல்லாம் இறங்குவாங்க, நானே இறங்குவேன், ஆனால் இந்த ஸ்கூலில் யாருமே இறங்கலை. பார்ப்போம், நம்ம மேட்ச் விறுவிறுப்பாக பார்க்கணுன்னா போர்ச்சுகீ தான் போகணும். ஓகே, போமா. ஸ்லாட் 24 பாவம், அவர் மேட்ச்சுக்கு வரல பண்ணுற கால் பண்ணுறாரு. இவர் தான் பிளேயர் வேறு, இது டிலே ஆகிடுச்சு. சாரி ப்ரோ, நெக்ஸ்ட் மேட்ச்சில் நானே உங்களுக்கு காசு போட்டு, நாங்களே உன்னை இன்வைட் பண்ணி நானே உன்னை உள்ளே எடுத்துடுறேன். லைவில் இருக்கு, கால் பண்ணாத, சாரிடா. கமெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். எல்லாம் இந்த ஒரு 10-15 நிமிஷத்துக்கு லூட் அடிக்கிறது தான் நம்மளால் பார்க்க முடியும் போல. ஏர்டெல் பாசஸ் நெட்ஒர்க்குன்னாங்க, எனக்கு என்னவோ இப்படி லோட் ஆகுது. எனக்கு தானா இல்லை எல்லாருக்குமான்னு தெரில. 21 ஆகாஷ் ப்ரோ, ஓடுங்க ஓடுங்க. அப்பா டீம்மேட்ஸ் கூட இருங்கப்பா, எல்லாம் இப்போ பாருங்கள், டீம்மேட்ஸ் கொடுங்கன்னா அவரே விட்டு போகிறாரு காரில். யாருமே கில் பண்ணல இன்னும். ஒருத்தர் மாட்டிக்கிட்டார், அவர் கில் பண்ணியிருக்காரு. விராட் சினு, வா, எப்படி கில் பண்ணான்னு தெரியல, கண்ணே இல்லை, அடித்தே கொண்டிருக்காரு யாரையோ. மரண மாசம் தான் சினு.
பரவாயில்ல, அடித்து கொண்டு இருக்காரு, பாராட்டக்கூடிய விஷயந்தான். இதுக்கப்புறம் யாரும் கில் பண்ணல, இன்னும் பார்ப்போம் வாங்க. ஓ ஆச்சரியமாக இருக்குது, நாக் அவுட் யார் கில் ஆனான்றது தான் இங்கே நான் ஆச்சரியமாக இருக்குது. ஏன் இப்படி ப்ரோ ஸ்பெக்டேட் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆ, இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேனே, ஃபஸ்ட் ப்ரைஸ் 200 அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். தனியாக ஒருத்தர் சிக்கியிருக்காரு, பார்ப்போம். ஏகேஎம் வச்சுருக்காரு, 10 லெவல் 3 பேக், லெவல் 2 பரவாயில்ல, வெஸ்ட் லெவல் 1. ரொம்ப லேக் ஆகுது நெட்டு. நிறைய டைம் இருக்குது, கொஞ்சம் மாற்றி மாற்றி பார்க்க டைம் ஆகும். இவனை மட்டும்தான் பண்ணார், அவரை மட்டும்தான் பண்ணார் அப்படின்ட்டு எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. கில் பண்ணவங்களெலாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் அப்பப்போ பார்த்துட்ருக்கேன். ஏகேஎம் வச்சு ஒரு கில் பண்ணியிருக்காரு, யாரை கில் பண்ணியிருக்காருன்னா, யாரையும் கில் பண்ண மாதிரி காமிக்கலையே. ஆ பார்ப்போம், பரவாயில்லையா, கீழெலாம் வச்சுருக்காரு. எடுத்தோடனே 6 ஸ்கோப் கிடச்சிருச்சு அவருக்கு. கமான் ப்ரோ, கமான் விளாடுங்க. ரேண்டமாக இதுலேயும் திருப்பி ரேண்டமாக ஒரு ஆள் எடுப்போம். பரவாயில்ல, நெட்டு நல்லா லேக் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக ட்ரை பண்ணுறேன். இந்த ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓவர் லாகிங். ஆச்சு, இங்கே சுழி பிடிக்குது பாருங்கள். உங்கள் டீமில் வேறு ஆளாக பார்த்து தான் சுடுவார் போடுறது. என்னையா, யாருமே சுட மாட்டேங்கிறீங்க. அப்போ எங்கே தான் யா கன்று சவுண்டு வந்தது? நம்பர் 4 அந்த பக்கம் இருக்காங்களா? அவங்கள பார்ப்போம். ஆ, ஒருத்தர் ரூமுக்குள்ளே இருக்காரு, மறைஞ்சிருந்து தாக்கிறார் போல. இது அநேகமாக இந்த சைடு ஒரு கார் இருக்கும், அதை தான் எடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்கச்சக்கத்தரான இல்லை, கன்னே எடுக்கிறார் அவர். M614 நல்ல கன் தானே, ஏன் மாத்துறீங்க? ஓ, பொதுவாக பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோன்றது நிறையா பேர் இருக்கிற இதுக்குலாம் விழும், பட் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால அங்கே தான் ஓடி ஆகணும். சேஃப் ஜோன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 79 4 கில்ஸ் ஆகிருக்கு, 79 75 வந்திருக்கு. டீம் 22 காரை குடிக்கிறாரு, யாருமே இல்லை, நீங்கள் போய் எடுக்கலாம். அதை பக்கு தோர்த்து ஒரு கில் பண்ணியிருக்காரு. வாட்ஸ்அப் கால், டோன்ட் டிஸ்டர்ப். நல்ல வேலையா, ஆப் லாக் போட்டதும் நல்லா தான் இருக்குது. யார் கால் பண்ணாங்கன்னு தெரில. கமான், கில் பண்ணவங்களை போய் பார்ப்போம் நம்ம. கில் பண்ணவங்களை போய் பார்ப்போம், நல்ல வண்டியை முறுக்கிறாரு இவர், பார்ப்போம். நெட்டு ஸ்லோவாக இருக்கே, சாரி சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ தண்ணியில் தண்ணியில் தான் முழுகிறாரா? இன்னும் ஒரு ஆள் எங்கே உட்கார வைக்க போகிறீங்கன்னு தெரில, பார்ப்போம். அவர் ஓடியே வரப்பா, நீங்கள் வண்டியில் போங்கன்ற பண்ணுறக்கு. ஓடியா அவர் எங்கேயோ போயிட்டார். இந்த வண்டியில் இதாங்க ஒரு பிரச்சனை, பேலன்ஸே கிடைக்காது. பைக் அச்சம் இருக்கும், இந்த 3 வீலில் சுத்தமாக பேலன்ஸ் கிடைக்காது. ஒரு கில் பண்ணியிருக்காரு, இவர் எப்படி கில் பண்ணார்? கன் வச்சுருக்காரா? பரவாயில்ல, பார்த்தீங்களா, தானாக வந்து விழுது வண்டி இதான், பேலன்ஸே கிடைக்காது. எப்பாப்பா படுக்காதப்பா, எதுவும் இல்லை, யாரும் இல்லை இங்கே. அவருக்கு ஒரு வேலை காமிக்குமா என்னவோ. இந்த வந்துச்சு பார்த்தீங்களா, டிவி 28. ஓகே,
ஜூம் பண்ணி பார்ப்போம். லூட் வருதுன்னு நினைக்கிறேன். யாருக்கு லூட் வருதுன்னு தெரில. அநேகமாக இவருக்கும் லூட் வரும். இவர் பார்க்காம இருக்காரு. பொதுவாக லூட் இருக்கிற இடத்துல சண்டை பயங்கரமாக இருக்கும். என்ன ஸ்கோப் இருக்கணும் அதுக்கு? நம்ம பப்ஜியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றுமே தெரியாது. ஸ்கோப் எதுன்னே தெரியாமல் போய் சுட்டு விட்டுருந்தேன். எலிக்குட்டி பரவாயில்ல, பேர்லாம் நல்லா தான் இருக்கு. இவர் என்ன மறைஞ்சிருக்காரு. ஓ, எலிக்குட்டி மாதிரி பதுங்கி பதுங்கி தாங்க போகிறாரு. என்னவோ மான்ஸ்டராக இருப்பாரா? காமால நான் ஓப்பன் பண்ண அவ்வளோதான் போல. காயத்துக்குன்னே ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இருக்கட்டும், பார்த்துக்கிறேன். காலேஜ் வந்து பார்த்துக்கிறேன். திரும்பி ரேண்டமாக போவோம். 16 கிலோ இருக்குது. ஒரு தடவை கூட ஒருத்தருக்கு கூட நம்ம பார்க்குற ஒரு கில்லாக மாட்டேங்கிறாரு, ஏன்னு தெரில. சரி, ஒரு நம்பிக்கையான ஆள் யாராச்சும் கிடைப்பாங்க. அவர் நிறைய கில் பண்ணுவார்னு பார்த்தா எதுவும் மாட்ட மாட்டேங்குது. ஓ, 4 கில், செம்ம. இவர் தான் ஹையஸ்ட் கில்லாக இருப்பார் போல் இருக்கு. இதை பார்த்தீங்களா, கில் பண்ணிட்டாரு. கில் பண்ணதை பார்க்க முடியல தானே? எனக்கும் அதே கடுப்பு தான். லூட் அடிக்கிறாரு. லூட்டுக்கு அடிச்சுக்கிறது தான் நமக்கு தான் பழக்கப்பட்ட மச்சமாச்சு. போங்க போங்க. தலைவர் என்ன படுத்துட்டீங்க, எழுந்திரிங்க. ரீலோடு கொடுக்குறாரு போல் இருக்கே. கொடுத்துட்ட பேண்டேஜ் போட்டிருக்க. எனர்ஜி ட்ரிங்க் குடிங்க, குடிங்க. 4 கில் பண்ணியிருக்கீங்க, நம்பிக்கையாக வந்தோம். நீங்கள் இன்னும் நாங்கள் இருக்கும்போது 1 கிலும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நிறைய டீம் இருக்கிற இடத்துக்கு போவோம். லூட் அங்கே இருக்குது. யாரும் லூட்டுக்கிட்ட போகிற மாதிரி தெரில. எல்லாம் இப்போ ஓ, இவர் கொஞ்சம் கஷ்டமான நிலையில் இருக்கார் போல் இருக்கு. மாட்டிக்கிட்டு காரு கிட்ட. இதில் என்ன ஒரு கஷ்டம், நான் கில் பண்ணுறது தான் பார்க்க முடியல. எனக்கும் செம டென்ஷன் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கோம். இன்னும் ஒரு புல்லட் பட்டா அவர் அவுட்டு. கில் பண்ணுவாரா? அவங்க டீம் எட்டார கில் பண்ணிட்டாங்க. இல்லை 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 இல்லை, இன்னும் கொஞ்சம். பாவம், ஆள் ஆள் தனியாக மாட்டிக்கிட்டாரு. வெளில வந்தால் காலி பாக்ஸ் ஆகிட்டாரு. முடிஞ்சது கதை. அப்பா அவர் நல்லா மறைஞ்சிருக்காருப்பா. போங்கப்பா. குறி வச்சு புல்லட்டை வேஸ்ட் பண்ணுறாரா? இப்போ லைஃப் குறையுது. காரிகிற ஏதாச்சும் எமர்ஜென்சிக்கு வச்சுருக்கீங்களா? ஒரு தான் பாக்ஸ் ஆகிட்டாரு. எங்கே சொல்ல போகிறீங்க? போய் பாக்ஸ் லூட் அடிங்க. கண்டிப்பாக காரை பார்த்து வச்சுருப்பாங்க அவங்க. அதான் தைரியமாக மெதுவாக சுட்டுட்டு லூட் அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு ஒரு. அங்கே தேடாதீங்க, காராக இருக்கு. ஏற்கனவே ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டார் ஜீப்பை. ஓடுங்க ஓடுங்க, பேண்டேஜ் போட்டு குச்சி தான் ஓடணும். திரும்பி மேப்புக்குள்ளே போய் பார்ப்போம். ஓ, கண்டிப்பாக ஒரு காலி. மேட்ச் இங்கே தான் தீவிரமாக நடக்குது போல் இருக்கு. ஸ்பெக்டேட் பா, என்ன குவிச்சு வச்சுருக்காரு. கில்லை 4 கில் பண்ணியிருக்காரு, பரவாயில்லையே. மொத்தமாகவே 4 கில் தான் பண்ணியிருக்காரா? நாங்கள் பார்க்கும்போது அப்பப்போ கில் பண்ணுங்கப்பா. சோலோவாக விளாட்றாரா? சம ரெண்டாவது போய் பார்ப்போம். இவர் டீமில் பார்த்தா சோலோ தான் பர்சன். பரவாயில்ல, 4 கில் பண்ணியிருக்காரு. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரூம் மேட்ச் ஸ்பெக்டேட் பண்ணி பார்க்குறேன். பரவாயில்ல, இவ்வளோ டீட்டெயிலாக போட்டிருக்கு. 8 பேண்டேஜ் வச்சுருக்காரு, ஃபஸ்ட் எய்ட் கிட் 4 வச்சுருக்காரு, எனர்ஜி ட்ரிங்க், பெயின் கில்லர் 3 வச்சுருக்காரு, AKM-ல 40 புல்லட்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே காமிக்காது போல். 3 பேக் வழக்கம் போல். 2 ஹெல்மெட், 2 வெஸ்ட். ஓகே, ஃபைட் எங்கே நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபைட் 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 எங்கே 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 லூட் இருக்கிற இடத்துக்கு போவோமா?
நோட்டு நானாக அதே தான்ப்பா கிடக்கிறேன் அப்படின்னு போல் ஓகேங்களா. அது என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போமா. லூட்டில் லூட்டே ஆஃப் ஆயிடுச்சு. லூட்டை சுற்றி எவனும் இல்லையே. லூட்டில் என்னென்னப்பா இருக்குது. லூட்டை அடிச்சுட்டான். வெஸ்ட் லெவல் 3 வெஸ்ட்டு இருக்குது. ஆம் A3 இருக்குது. வந்தால் அடிக்கலாம் பார்ப்போம். ஆ அதோ இருக்குது பாருங்கள் லூட்டுக்கிட்ட. நம்ம ஆளுங்க வராங்க. இந்த லூட்டில் என்னென்ன இருக்குது. ஆ லெவல் 3 வெஸ்ட்டு. ஆ லெவல் 3 ஹெல்மெட்டு. ஒரு சப்ரஸர் இருக்குது. ஃபுல் ஃபஸ்ட் எய்ட் கிட் ஒன்று இருக்குது. ஓகே பார்ப்போம். நல்ல நல்ல கண்ணு தானப்பா இருக்குது. ஏன் யாருமே வர மாட்டேங்கிறீங்க. யாரோ ஓடி வர்ற மாதிரி தெரியுது. ஓ நான் தான் மாற்றிட்டேண்ணா. இதோ வந்துட்டேன் இதோ வந்துட்டேன். ஸ்பெக்டேட் பண்ணுறதுக்குன்னே வரேன். சுடுங்க சுடுங்க. எப்பா அது உங்கள் டீம் விட்டுப்பா. இவ்வளோ நான் தரைக்கில் இருந்தான் நினச்சேன். இப்போ தான் பில்டிங் மேலே இருக்காருன்னு எனக்கே தெரியுது. ஃபஸ்ட் டைம் அதனால் மொபைல் பப்ஸில் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து எல்லாமே அலோவ் பண்ணுறோம். மொபைல் எமுலேட்டர் எல்லாமே. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் தான் எமுலேட்டர் போட்டு யூஸ் பண்ணணும். நெட்டு வேறு ஸ்லோவாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டைமும் இதே மாதிரி அலோவ் பண்ணுவோம். எமுலேட்டர் மொபைல் ரெண்டுமே பார்ப்போம். டா ஃபஸ்ட்டு மேட்ச் தான் இது. 45 கில் பண்ணிட்டீங்க பரவாயில்ல. 14 டீம்ஸ் தான் இதில் இருக்கும். ஓ 2 கில் பண்ணிட்டு ஒருத்தர் அப்ஸ் தாண்டாயிட்டார். பரவாயில்லையே. ஹையஸ்ட் கில் யாருன்னு பார்ப்போம். 3-5 இது வரைக்கும் ஹையஸ்ட்டாக பார்த்துருக்கேன். அதுக்கு மேலே எதுவும் இல்லை. இதெல்லாம் அவுட்டு. 5 அவரை பார்ப்போம் தீவிர மயாசம் பண்ணுறாரான்னு. இவர் எங்கே இருக்கார். நல்ல மரணமான இடத்துல தான் எல்லாம் இருக்கீங்க. 17 தனியாக என்ன பண்ணுறாரு. வாங்க பார்ப்போம். யாராச்சும் ஒரு ஸ்கோப் கொடுங்கப்பா. நல்ல பிளேயராக இருக்கார். அப்பப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கவனிக்கணும் இல்லையா. வாங்க எனக்கு ஐடியா கொடுத்து. தெய்வமே என்ன விளாட்ற நீ வா பார்க்குறேன். ஆ படுத்து தவழடா. படுத்து நல்லா தவழ. எந்திரிச்சு சுட சொன்னால் படுத்து படுத்து வேறு கதவு முடி விளாண்டுருக்கேன். அவனும் சிக்ஸ்டீன் மினிட்ஸில் மேட்ச்சே முடிஞ்சிடும் நினைக்கிறேன். போர் அடிக்குது. விளையாட சும்மா பார்ப்போம் யார் யார் எவ்வளோ கில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா டோட்டல் 1-2 பரவாயில்லையா. தனியாக விளாண்டாலும் நல்லா விளாட்ற. 6 கில் பண்ணியிருக்காரு. மீதி எல்லா டீமும் 12 டீம்ஸ் தான் இருக்குது. ஆ பார்ப்போம். ஸ்லாட் போட்டதுலேயே ஒரு 2 டீம் வரல. நல்லா விளாட்றாங்க பரவாயில்ல. 11:35 எங்கே ஃபைட் நடக்குதுன்னு பார்ப்போம். இதுவும் நடக்குது. வாங்க ஸ்பெக்டேட் பண்ணுவோம். இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக வருதுயா. என்ன நீங்கள் கில் பண்ணும்போது தான் நாங்கள் வரமாட்டோம். இந்த பப்ஜிலேயே ஒரு கொடுமையான விஷயம்னா விளாண்டுட்டு ஜோன் சிங்காக வரும்போது இதோ ஃபைட் போடுறாரு. சுடுங்க சுடுங்க. 25 உங்களை சுற்றி ஆனால் யாருமே இல்லையே. அப்பா ஜோனுக்குள்ளே போப்பா. கிட்ட வந்துருச்சு பாரு. ஜோனுக்குள்ளேயே ரெண்டு பேர் தவியாக தவிச்சிட்ருக்காங்க. பரவாயில்ல கார் இருக்குது. மாற்றி மாற்றி பேண்டேஜ் போட்டு ஃபஸ்ட் எய்ட் போட்டு ஏதோ பண்ணி வந்துடுங்க. கார் ஓடுதான் நிற்கிதாப்பா. நிற்கிதா ஏன் ஏ மாற்றி மாற்றி ஓட்டுங்கப்பா. அதை குறி வைக்கிற பேர் அவங்கள ஓட்ட சொல்லுங்கள். இந்த கார் நோர மாட்டேன். இந்த பெட்ரோல் இல்லையே பூஸ்ட் ஆகுது.
ஏன் ஒரு கார் போகல? ஒரு வேளை ஓட்டுறாரோ? வாங்க அடுத்தது ஃபைட் எங்கே நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ட்ரோன் யூஸ் பண்ணுவோம். இது சரிப்பட்டு வராது. இங்கே போய் பார்ப்போம். 23 எனக்கு பிடிச்ச நம்பரில் இருக்கானுங்களா? எனக்கு பிடிச்ச நம்பரில் டீம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உள்ளே போய் பார்ப்போம். 6 இருக்காங்க. என்ன 00 கில், நல்லா மியூசிக் தான் ஓடுது. இப்போ விளாடுங்க பார்ப்போம். எப்பா உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருங்கப்பா உங்கள் பின்னாடியே வரேன். இதுவும் நடக்குது பாருங்க ஃபைட்டு. இதுதான் நமக்கு முக்கியம். வரத்துக்குள்ள அடிச்சு போட்டுருங்க யாராச்சும். வேற எங்கேயும் இல்லை. பார்த்தீங்களா, கார் இங்கே விட்டு நீச்சல் அடிச்சு போயிட்டு இருக்கு. ஏன்பா என் லக்கி நம்பர்னு சொல்லி உன்ட்ட வந்தா? இப்போ தான் வெயிட்டாக மாட்டியிருக்கு. வாங்க 7. இப்போ 7 இனிமே இங்கே தான் இருக்கான்னு எனக்கு தெரியுது. உனக்கு தெரியாதா? ஓ உனக்கு தெரியாதுல்ல. இதோ வருது பாரு, ஒன்று பார்த்துட்டு ட்ரோனு. இதோ கார் வருது பாருங்க, சண்டை போடுறதுக்குன்னு. உடனே ஓடுவானுங்களே. பார்த்துட்டிங்களா இனிமையே? ஃபைட் எங்கே? மேட்ச் மரணமாக நடக்கிற இடத்துக்கு போவோம். எதுவும் நடக்கலை போல் இருக்கே. எல்லாம் ஒரு ஒரு திசையில் படுத்திருக்காங்கய்யா. இதோ வந்துருச்சு கார் போகுது பாருங்கள். ஏற்றிட்டு போயிட்டாரு செம. என்ன பப்ஜிலையும் ரோடு ஆக்சிடென்ட் பண்ணுறீங்கப்பா? இவர் மேலே ஏற்ற போகிறார் போல. க்ளோஸ் அப்ல போய் பார்ப்போம். தப்பிஸ்டார் தப்பிஸ்டார் போடு போடு போடு. அவ்வளோதான், முடிச்சிட்டா இருக்காதே. 11 டீம்மேட், வேற யாரும் இல்லையா? ஓச், 11 டீம்மேட் போயிட்டாரு. ஒரு பாட்டம் ஜாலியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு பாருங்க. எங்கே ஃபைட் நடக்குது? காமியே காமியே போகலாம். இதோ மரத்தை இங்கே நல்லா வளர்த்து வச்சுருக்கானுங்க, கேமரா பார்க்க முடியாத அளவுக்கு. இதில் பார்த்தா சரி வராது. இவர் நல்லா சுடுறார் போடுறது பார்ப்போம். போட்டாங்கய்யா 22. நல்லா போடுறீங்கய்யா. நம்ம 22 நோக்கி போவோமா? என்ன நான் மறைஞ்சிட்டு பார்க்குற மாதிரி இருக்கு. இவன் வந்து காப்பாத்துறாரு பாருங்க. காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. எவ்வளோ நேரம் தான் காப்பாற்றுங்க பார்ப்போம். 23 இதோ வந்துட்டோம்ல. ரிவ்யூ பண்ணிட்டாரு. ஃபஸ்ட் விக்கெட்லாம் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். அவசர அவசரமாக போய் போக போகாதப்பா, உன்கிட்ட ஹெல்த் வேறு இல்லை. சுடுற சவுண்டு மட்டும் கேட்குது, எங்கே தான்டா சுடுறீங்க? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேட்ச் டஃப் ஆகுது. பக்கத்து பக்கத்தில் எல்லாம் வராங்க. நான் தான் சென்டரில் இருக்கேனா? ஏதோ எனக்கு பப்ஜி விளாட்ற மாதிரி பயமாக இருக்குப்பா. என்ன வந்து போட்டுருவீங்கன்னு
தோ தோன்ட்டு தோன்ட்டு சண்டை போடுறதுனால என்ன பார்க்கறதுக்குனே வரண்டா வாங்கடா. சுடுங்க சுடுங்க அப்படிதான். அங்கே இருந்துட்டு இந்த 9-ம் 8-ம் பண்ணுற வேலை இருக்கே. அது கிழியதில்ல, யார் ஸ்பெக்டேட் பண்ணி சொல்கிறாரு தலைவர். 18 16 இவர் ஆங்கிலேருந்து பார்த்தா ஸ்கோ போட்டு சொல்கிறான்னு நினைக்கிறேன். தலைவரே தலைவரே 18 இதோ வந்துட்டேன். 18 ஸ்கோ போடுறாரு பாருங்கள். போடுங்க அப்படி தான். அந்த வீட்டை சுற்றி தான் எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் போட்டுட்ருக்காங்க. அந்த வீட்டில் மட்டுமே பார்த்தா எல்லாட்டையும் அந்த வீட்டை தான் போட்டுட்ருக்காங்க. போடுங்க போடுங்க 5 25 நக் அவுட். காரில் வச்சு நல்லா வாங்கு வாங்குன்னு வாங்குறாருயா, காரை வெடிக்க வச்சுருவார் போல். அடுத்தது எங்கேன்னு பார்த்தா இங்கே மட்டும்தான் மேட்ச் தீவிரமாக போயிட்டுருக்கு. வாங்க நம்ம ட்ரோன் வியூவில் பார்ப்போம். இங்கே காரில் தவிச்சிட்டு இருந்தவங்களை காணும். டோர் இருக்காங்களா? ஓகே ஓகே. இங்கே ரெண்டு டீம் 5 7 டீம்ஸ் அலையில் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜோன் வர வர சிங்க் ஆகுது. இது என்ன ரிவ்யூ பண்ணியிருக்காங்களா இப்போ தான்? ஹெல்த் போடாமல் இருக்கார் கிங். போடுங்க. கார் எடுத்துட்டாரு. இதோ 11-க்கு போவோமா? 11 நல்லா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓ 11-ல் ஒரு ஆள் தான் இருக்கார். போட்டாங்கய்யா. யார் போட்டது? 7 விஜய். ஓ இந்த விஜயா. விளையாடுங்க விளையாடுங்க. 3 போட்டீங்க, 2 பேர் அப்ஸ் கவுண்ட் ஆகிட்டானுங்க. பாம் நீ இருக்க ஸ்மோக்கா? போடுங்க போடுங்க. எனக்கு ஒன்றும் பெரிய ஆசைலாம் இல்லைப்பா. போகிறதுக்குள்ளே ஒரு கிளியாச்சும் கண்ணில் காமிங்க. நேருக்கு நேரம் ஒரு கிளியும் பார்க்க முடியல. 6 டீம்ஸ் அளவில் இருக்குது. ரிவ்யூ தோவன்ட்டம்ல. எனக்கே ஸ்மோக்கா. ஜோன் ஜிங்காவும் எவனாச்சும் ஓடி வரணும்னு பார்த்துட்ருக்கீங்களா? அங்கே காரில் தான் வரானுங்க. இருங்க, நமக்கு தெரியுது எனிமி பக்கத்துலேயே இருக்காங்கன்னு. தோ 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 சண்டை நடக்குது. அப்படியே ஜோன் விட்டு வெளில போயிடுப்பா. இடி சிந்திட்டாரா? அங்கே இருக்கிறதே ஒரு ஆறு. அந்த ஆளையும் போடுறதுக்குனே போகிறாங்க பாருங்க. அவர் எங்கே இருக்கார் நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியணுமே. என்ன மாயமாக மறைஞ்சிட்டாரா? பாம்பு போட்டாங்க யாரோ. ஆளு காலி. அவங்க இருக்கிற தெரியலனா நீங்களே ஸ்மோக் போட்டு நாங்கள் இங்கே தான் இருக்கோம், ஸ்மோக் போட்டு உள்ளே ஒழிஞ்சிருக்கோன்னே சொல்லுங்கள். அப்பா ஸ்மோகை மட்டுமே எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, டீம்மேட்ஸ் எல்லாம் நல்லா விளாட்றாங்க. 5 நல்லா விளாட்றாரு பண்ணுறக்கு. 5 போய் பார்ப்போம். 5 15
கமான் யாஸ் ஸ்கோப் M24 வச்சுக்கிட்டு நல்லா காட்டு காட்டுன்னு காட்டுறாரியா ப்ரோ? ஸ்கோப் போடுங்க, எங்களுக்கு தெரில, நாங்களும் பார்க்கணும்ல. ஆ, போட்டாங்களா? போட்டாங்க போட்டாங்க, ஏதோ அவ்வளோதான். ஆ, இப்போ யார் ரிவைவ் பண்ண வருவா? இதோ வந்துட்டான் பாருங்க ஹீரோ. எப்பா நீ ஃபஸ்ட்டே கிட்ட போட்டு போப்பா, ஒன்று போட்டு போகிறாங்க. அவரை போட்டாங்க, நீ என்ன அவர்கிட்ட போய் லூட் அடிப்ப? உன்னை பற்றி தெரியாதா? அடி அடி லூட் அடி, ஃபஸ்ட் எய்ட் கிட்டா போடு போடு. டேய் வரானுங்கடா, ம், காரை பார்த்துருப்பேன் பார்க்கலையா? ஜோனுக்குள்ளேயாச்சும் போயேன்டா, ஏன்டா அப்படி பண்ணுற? ஜோன் சிங்க் ஆகிடுச்சு, அவ்வளோதான் மேட்ச் முடிய போகுது. 3 டீம்ஸ் அலைவ். இதோ கார் வச்சு ஏற்றினா பாருங்க, லைவில் கொள்றது இப்போ தான் பார்த்துருக்கேன். இந்த காரில் சுற்றுறோம் பார்ப்போம். 22 கார்லேயே எல்லாரையும் அப்பையிலேருந்து பார்த்துட்ருக்கேன், கார்லேருந்து 4 பேரும் போட்டுட்ருக்காங்க. ஏற்றி ஏற்றியே கொள்ளு, ஸ்மோக்ல யாரும் இல்லை, அடுத்த ஆள் ஏற்றி. ஒருவேளை காரில் கல் அடித்து நின்றுச்சுன்னா சுட்டுட்டாங்கண்ணா, என்ன யா பண்ணுவீங்க? அநேகமாக 200 உங்களுக்கு தானா? எல்லா டீமையும் போட்டு 2 டீம் தான் இருக்குது இப்போ. 2 டீம்லேயும் பரவாயில்ல, படைச்சிப்பானுங்க பசங்க. காரை வச்சு ஏற்றுறானுங்கடா, காரை புகைதானே பாருங்க, காரும் புகைய மாட்டேங்குது. ஆ, தேவையாக இருக்குது, அவரே குச்சிரி. மேட்ச் டஃப்பாக இருக்கும், வாங்க. ஓகே, சிக்கன் டின்னர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுக்கான ஃபஸ்ட் ப்ரைஸ் யாருன்னோ அவங்களுக்கு கரெக்டாக நான் கூகுள் பேயில் 200 அனுப்பிடுறேன். சிக்கன் டின்னர் பார்த்தீங்கன்னா ஹெல் ஜாக், இவங்க டீம் நேம் எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நசீம். ஆ, பரவாயில்லையே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க 3. ஓகே ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், விளாண்டதுக்கு வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் வீடியோ போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வீடியோ போகும்போது யார் யாரெல்லாம் ரூம் மேட்ச் வரீங்களோ வரலாம், கமெண்டில் போடுங்க, அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணி கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.